ஹாய், வெல்கம் டு ஜோஷ். இன்னைக்கு நம்ம மட்டன் தம் பிரியாணி பார்க்க போகிறோம். நல்லா நான் 1 கிலோ அரிசிக்கு 3/4 கிலோ மட்டன் வச்சுருக்கேன். அதை நல்லா கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு அதை வேக வைக்கணும். குக்கரில் போட்டுட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றணும். கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, ஏன்னா கொஞ்சம் போட்டால் போதும், கறியில் மட்டும் கொஞ்சம் உப்பு சேர்கிறதுக்காக. ஒரு 4 விசில் வைக்கணும். ஒரு கிலோ அரிசியை பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன், அதை நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணும். தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்த்துடலாம். பிரிஞ்சி இலை, கிராம், பட்டை, பூ, தயிர் 3 ஸ்பூன், தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, புதினா, கொத்தமல்லி. 1 கிலோ பிரியாணிக்கு நான் வந்து 7 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், 1 கட்டு புதினா எடுத்திருக்கேன், 3 தக்காளி எடுத்திருக்கேன், 1/2 கட்டு கொத்தமல்லி எடுத்திருக்கேன். ஒரு பெரிய பாத்திரத்தில் கொஞ்சம் நெய் விட்டுக்கிறேன். நெய் நல்லா மெல்ட் ஆன உடனே கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கிறேன். நான் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானான பட்டை, கிராம், பிரிஞ்சி இலை, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா பொரியணும். நல்லா சூடான பிறகு நறுக்கி வச்ச அந்த வெங்காயத்தை போடலாம். வெங்காயம் ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நல்லா கலரி விட்டுக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வேகணும்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ப்ரௌனிஷாக ஆயிடுச்சு. நம்ம 3 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நல்லா இஞ்சி பூண்டு பச்சை வாசனை வர்ற வரைக்கும் நல்லா கலரி விட்டுக்கலாம்.
பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம், பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். நல்லா தக்காளி நல்லா மசியட்டும். இப்போ நல்லா தக்காளி மசிஞ்சிச்சு, ஒரு கட்டு புதினா போட்டுக்கலாம், கொத்தமல்லி அரைக்கட்டு போட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ வேக வச்சிருக்க இந்த மட்டனை இதில் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் தயிர் போட்டுக்கிறேன், ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன், 1 ஸ்பூன் மஞ்சள்தூள். இந்த மசாலா நான் கிராம்பு, பட்டை, ஏலக்காய், காஞ்ச பூண்டு, பிரிஞ்சி இலை எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்ச மசாலா. இதை நான் பிரியாணிக்கு யூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த மசாலாவில் காஞ்ச மிளகாவும் ஆட் பண்ணிக்கிறோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். நான் 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி வச்சிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். குக்கரில் வச்சா தண்ணி இன்னும் கொஞ்சம் கம்மியாக வைக்கலாம். நான் தம் போடுறதுனால 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி வைக்கிறேன். கொஞ்ச நேரம் மூடி இருக்கட்டும். இப்போ நல்ல அந்த மசாலா கொதிச்சிருச்சு. இப்போ அரை மணி நேரம் நான் ஊற வச்சுருந்த அந்த பாஸ்மதி ரைஸை கழுவி இதில் ஒன்றா சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு அரை மூடி லெமன் சேர்த்துக்கிறோம். ஏன்னா அரிசி கொஞ்சம் கொழஞ்சா நல்லா இருக்காது, அதனால இது கொழையாமல் இருந்தால் உதிரி உதிரியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதுக்காக லெமன் சேர்த்துருக்குறேன். மூடி வச்சிடலாம். நல்லா வெந்த முக்கால்வாசி வெந்த ஸ்டேஜில் ஒரு தோசைக்கல்ல கீழே நல்லா சூடு பண்ணி வச்சுட்டு அதே மேலே நம்ம பிரியாணி வச்சுருக்க அந்த பாத்திரத்தை மேலே வைக்கணும். அதுக்கு மேலே நல்லா தண்ணி சூடு பண்ணிவிட்டு அந்த தண்ணியை நல்லா மூடி போட்டு மேலே வச்சுட்டு நம்ம சிம்மில் வச்சிடணும். அப்புறம் எடுத்து பார்த்தா நம்மளுக்கு தம் மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, சாதம் குழையாம தனித்தனியாக இருந்துச்சு.
சூப்பர் தம் மட்டன் பிரியாணி ரெடி. ப்ளீஸ் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching.